ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஸ். நம்ம இன்னைக்கு 9th மேத்ஸ் ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி 5.5 முதல் கணக்கு பார்க்க போகிறோம். பின்வரும் புள்ளிகளை முனைப்புள்ளிகளாக கொண்ட முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரோம் லெட்டரில் கணக்கு கொடுத்துருக்காங்க. அதில் முதல் கணக்கில் மூன்று புள்ளிகள், அதாவது முக்கோணத்தின் முனைப்புள்ளிகள் மூன்றும் கொடுத்துருக்குறாங்க. அந்த முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் கண்டுபிடிக்கணும். அதாவது நடுக்கோட்டு மையம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு முக்கோணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏ பிசின்னு மூன்று முனைகள் குறிச்சிக்கிறோம். இந்த முனைகளின் முனை புள்ளிகள் நமக்கு கொடுத்துட்டாங்க. நடுக்கோட்டு மையம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு முனையிலிருந்து அதன் எதிர்பக்கத்தின் மையப்புள்ளி. இப்போ பிசியின் மையப்புள்ளியையும் அதனுடைய எதிராக இருக்கிற முனையையும் இணைக்கக்கூடிய கோட்டை நடுக்கோடு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏசியின் மையப்புள்ளியையும் பியையும் இணைக்கக்கூடிய கோடு நடுக்கோடு, ஏபியின் மையப்புள்ளியையும் சியையும் இணைக்கக்கூடிய கோடு நடுக்கோடுகள். இந்த நடுக்கோடுகள் மூன்றும் சந்திக்கக்கூடிய புள்ளியை ஜி அப்படின்னு சொல்லிட்டு நடுக்கோட்டு மையம் அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்போம். இப்போ நடுப்புள்ளிகள் அனைத்தையும் பி கியூ ஆர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜிங்கிற புள்ளி தான் நமக்கு வந்து நடுக்கோட்டு மையம். நமக்கு முக்கோணத்தின் மூன்று முனைகள் கொடுத்துட்டாங்க. ஸோ மூன்று முனைகளையும் வச்சு நடுக்கோட்டு மையம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாலேருந்து டைரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு முனையை 2, -4 ஏங்கிற புள்ளியாகவும், -3, -7 பிங்கிற புள்ளியாகவும், சிங்கிற புள்ளியை 7, 2 எடுத்துட்டோம் அப்படின்னா ஜிங்கிற நடுக்கோட்டு மையம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கலாம். ஒரு முக்கோணத்தின் மூன்று முனைகள் கொடுக்கப்பட்டு அதன் நடுக்கோட்டு மையம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, மூன்று முனைகளின் எக்ஸாய தொலைவுகள் மூன்றையும் கூட்டி மூன்றால் வகுத்தா நடுக்கோட்டு மையத்தின் எக்ஸாய தொலைவு கிடச்சிரும். அதே மாதிரி மூன்று முனைகளின் ஒய்யாய தொலைவுகள் மூன்றையும் கூட்டி மூன்றால் வகுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நடுக்கோட்டு மையத்தின் ஒய்யாய தொலைவு கிடச்சிரும். ஸோ இதுதான் ஈஸியான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாலேருந்து நம்ம டைரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் கமா ஒய், இந்த நடுக்கோட்டு மையத்தை கண்டுபிடிக்க போகிறோம். ஜி ஆஃப் எக்ஸ் ஒன்ங்கிறது இதை எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன், இதை எக்ஸ் டூ கமா ஒய் டூ, இதை எக்ஸ் த்ரீ கமா ஒய் த்ரீன்னு வச்சுக்கிறோம். ஸோ 2 -3 +7/3 கமா ஒய்யாய தொலைவுகள் -4 +-7 +2/3. ஸோ ஜி ஆஃப் 2 -3 -1 கிடைக்கும். -1 +7 6 6/3. -4 -7 -11 கிடைக்கும். -11 +2 -9 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். -9/3. ஸோ ஜி ஆஃப் இது ரெண்டையும் வகுத்தோம் அப்படின்னு சொன்னால் 2 -3. ஜி ஆஃப் எக்ஸ் கமா ஒய், நடுக்கோட்டு மையத்தின் எக்ஸாய தொலைவு ஒய்யாய தொலைவு நமக்கு கிடைச்சிருச்சு. இது வந்து முதல் கணக்குக்கான ஆன்சர். இப்போ ரெண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ரெண்டாவது ரோம் லெட்டரில் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம். அதுலேயும் நடுக்கோட்டு மையம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலாவை எடுத்து எழுதியாச்சு. மூன்று முனைகளையும் மார்க் பண்ணியிருக்கிறோம். நடுக்கோட்டு மையம் ஜி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ மூன்று முனைகளில் இருக்கிற புள்ளிகள் அனைத்தையுமே நம்ம இங்கே பிரதியிடுறோம். ஜி ஆஃப் எக்ஸ் ஒன்னின் மதிப்பு -5, எக்ஸ் டூவின் மதிப்பு +1, இங்கே -4/3. ஒய் ஒன் -5, ஒய் டூ -4, ஒய் த்ரீ -2/3. ஸோ ஜி ஆஃப் -5 -4 -9 +1 -8/3. இங்கே -4 -5 கூட்டும்போது -9 -9 -11. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்குது? ஜி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு ஜி ஆஃப் -8/3 -11/3. நடுக்கோட்டு மையம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். மூன்று புள்ளிகளுமே கொடுத்துட்டாங்க. ஸோ ஈஸியாக நம்ம அனைத்து புள்ளிகளையும் பிரதியிட்டு நடுக்கோட்டு மையம் கண்டுபிடிச்சிடலாம்.